Welcome to all. Today I start new exercise 1.3. In the exercise le, nam penna learn panna porona matrix inversion method ah use panni or linear equation oda solution find panna porom. Previous class le a nu or matrix kuduttaana and the matrix ku eppadi inversion find pannalam. Ipa a inverse equal to 1 by determinant of a into adjoint of a. Namak inda formula already theriyum. ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணவும் தெரியும். இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் அந்த இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். மெத்தடுக்கு பேர் என்னன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சொல்யூஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு மொத்தம் இப்போ 2 க்வெஸ்சன் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் லீனியர் ஈக்குவேஷனா என்ன, செகண்ட் க்வெஸ்சன் எப்படி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 1 எக்ஸ் 1 பிளஸ் ஏ 1 2 எக்ஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா ஏ 1 என் எக்ஸ் என் ஈக்குவல் டு பி என் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஈக்குவேஷன் தான் லீனியர் ஈக்குவேஷன். நம்ம 10th எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்னு 2 மெத்தடு படிச்சிருப்போம். அந்த 2 மெத்தடோட யூஸஸ் என்னென்னா 2 or 3 வேரியபிள் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஆர் எக்ஸ் ஒய் இசட் ஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ 2 வேரியபிள் இருக்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒய் கண்டுபிடிப்போம், ஆர் ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சி தெரிஞ்ச வேரியபிளை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி தெரியாத வேரியபிளை ஃபைன் பண்ணுவோம். இது நம்ம படித்த எலிமினேஷன் மெத்தட். அதோட யூஸஸ் என்னென்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஆஃப் ஒய்யை ஃபைன் பண்ண போகிறோம். இங்கேயும் நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஃபைன் பண்ண போகிறோம். பட் என்ன மெத்தடில், மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் லீனியர் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஒய் இசட் எனி வேரியபிள் வேரியபிள் பவரில் நமக்கு 1 இருந்தால் அதுக்கு பேர் லீனியர். எனி வேரியபிள் எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1 இசட் பவர் 1 எனி வேரியபிள் பவர் 1 இருந்தால் அதுக்கு பேர் லீனியர். அதை ஃபார்ம் பண்ணி வர ஈக்குவேஷன் பேர் லீனியர் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 2x பிளஸ் 5y ஈக்குவல் டு 1, எக்ஸோட பவரில் 1 ஒய்யோட பவரில் 1, திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் லீனியர் ஈக்குவேஷன். அகெயின் 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 7, எக்ஸ் டு தி பவர் 1 ஒய் டு தி பவர் 1, திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் லீனியர் ஈக்குவேஷன். நமக்கு n வேரியபிள் வரைக்கும் எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. நம்ம சம் சால்வ் பண்ணும்போது 2 வேரியபிள் ஆர் 3 வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் வச்ச மாதிரியான ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். ஆர் எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிளை வச்ச மாதிரி வரக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணுவோம். பட் நம்மளோட மெயின் கான்செப்ட் n வேரியபிள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியும். பட் நம்ம 12th பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள் ஆர் 3 வேரியபிள் எக்ஸ் ஒய் வரக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஃபைன் பண்ணுவோம். ஆர் எக்ஸ் ஒய் இசட்னு வரக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அண்டு இஸ் வேல்யூ சால்வ் பண்ண போகிறோம் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில். ஃபஸ்ட் நமக்கான ஏம் லீனியர் ஈக்குவேஷனாக தெரியும், வேரியபிள் டு த பவரில் 1 இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்னென்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரியான ஃபார்மேட்டை கொண்டு வந்தாலே போதும். இது என்ன ஃபார்மேட்னா ஃபஸ்ட்டு ஏ 1 ஏ 1 எக்ஸெட்ரா ஏ 1 வேரியபிளோட கோஎஃபிஷியன், அதாவது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸெட்ரா எக்ஸ் என்னோட கோஎஃபிஷியன் ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கிற கோஎஃபிஷியன். அதாவது எக்ஸ் ஒய்னு இருந்தால் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன், எக்ஸ் ஒய் இசட்னு இருந்தால் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும், அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ரெண்டாவது அந்த வேரியபிளை ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஏ, தென் வேரியபிள் இஸ் கால்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பேருனா பி, வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை ஏனும் அந்த வேரியபிள்ஸை நம்ம எக்ஸ்னும் கான்ஸ்டன்ட்டை பின்னு சொல்ல போகிறது. ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்றது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். ஜென்ரல் சொல்யூஷனில் இந்த எக்ஸ் எக்ஸ்ன்றது அன்னோன் அன்னோனை தான் ஃபைன் பண்ண போகிறோம். அன்னோன் ஃபைன் பண்ண மெயின் ஃபார்முலா இது நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஃபஸ்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி தெரியும் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணி வந்த ஆன்சரை பியால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் எக்ஸோட ஆன்சர். அப்போ லீனியர் ஈக்குவேஷனாக தெரியும், வேரியபிள் பவரில் ஒன்றுன்னு இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு அந்த லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும். ஏன்றது வேரியபிளோட கோஎஃபிஷியன், கேபிட்டல் எக்ஸ்ன்றது வேரியபிள், ஈக்குவல் டு பின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. தென் ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். இன்வர்ஸ் ஃபைன் பண்ண ஆன்சரை பி கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 1, சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். கிவன் 2 லீனியர் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். தென் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. தென் ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண என்ன ஃபார்முலானா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த சம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் என்னென்னா என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளைங்க மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட். ஏன்றது எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எக்ஸோட கோஎஃபிஷியன் 2, தென் இங்கே 3. முதல் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ரீஅரேஞ்சுனா 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 5. வேரியபிள் ஒரு சைடாகவும் கான்ஸ்டண்ட்டை அனதர் சைடாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நம்மளால் ஈஸியாக மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன் 3. எக்ஸோட கோஎஃபிஷியன் 1, ஒய்க்கிங்க மைனஸ் 2. இட்ஸ் கால்ட் நேம்லி ஏ. தென் கேபிட்டல் எக்ஸ்ன்றது அன்னோன் வேல்யூ, அதாவது இங்கே வேரியபிள். என்ன வேரியபிள்னா எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், ஒய்ன்னு ஒரு வேரியபிள், நேம்லி கால்ட் கேபிட்டல் எக்ஸ். நெக்ஸ்ட் பி. பின்றது ஈக்குவல் டுக்கு ரைட் சைன் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் 5 - 1. இது நமக்கு பி. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ ஃபஸ்ட் இந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, 3, 1, -2. இதுக்கு இப்போ டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ண போகிறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். 2 - -2 - 4, தென் மைனஸ் ஆஃப் 1 - 3 - 3. ஆன்சர் -7 நாட் ஈக்குவல் டு 0. தெர்ஃபோர் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் இங்கே அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கோ ஃபேக்டரி கண்டுபிடிச்சதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம். அது டைரெக்டாக இங்கே 2 பை 2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை சைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ 2 - 2 சைட் சேஞ்ச் பண்ணும்போது -2, 2 கிடைக்கும். செகண்டையும் தேர்டையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது -3, -1 அட்ஜாயின்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. நீங்கள் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -7. ஸோ 1 பை -7 இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏனா -2, -3, -1, 2. ஜஸ்ட் இந்த மைனஸை மட்டும் மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 1 பை 7 இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே 2, 3, 1 இங்கே -2. இப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ 1 பை 7, மேட்ரிக்ஸ்குள்ள 2, 3, 1, -2. நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ் பி. ஜென்ரல் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ் பி. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ அன்னோன் வேரியபிள் எக்ஸ் ஒய். ஏ இன்வெஸ் வேல்யூ 1 பை 7 இன்டூ 2, 3, 1, -2. பியோட வேல்யூ 5 - 1.
இப்போ இந்த ரெண்டுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1/7 into 2 × 5 இங்கே 10 3 × −1 −3 1 × 5 5 −−+ ப்ளஸ் இங்கே 2 1/7 7 தென் 7 1/7 மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 7/7 வரும் ஏன்னா 7 இங்கே டிவைடில் இருக்கு அகெயின் 7/7 டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் இங்கே 1 டிவைட் பண்ண ஆன்சர் இங்கே 1 மேட்ரிக்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஒய் இப்போ டூ மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய்யோட வேல்யூ இங்கே ஒய் ஈக்குவல் டு 1 நம்மளோட எய்ம் என்ன எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஃபைன் பண்ண போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 இப்போ லீனியர் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றணும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ்ன்றது வேரியபிள் ஈக்குவல் டு பினா ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி மெயின் ஃபார்முலா இதில் ஏக்கு நம்ம இன்வெர்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும் இன்வெர்ஸை ஃபைன் பண்ணி அதை பி கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ் அதாவது வேரியபிளோட வேல்யூ தெரிஞ்சிடும்